ஆன்மாவை பற்றி அறிய என்ன வழி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பசியற்று விட்டது, ஆன்ம விளக்கம் பெற்றான், ஆன்ம ஜோதி ஆகிவிட்டது, கபமற்றது, நரதனி மூப்பு அற்றது, பசியற்றது, நரதனி மூப்பு அற்றது, மரணமற்றது, பரிணாம வளர்ச்சி நின்று விட்டது. அப்போ இதுக்கு என்ன உபாயம்னா, ஒன்றே ஒன்று, தினம் பூஜை செய்தல், முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்தல். இப்படி செய்ய 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 ஆன்மாவை பற்றி அறியலாம். ஆன்மாவை பற்றி அறிந்து ஆன்மாவுடைய குற்றத்தை அறியலாம். ஆன்மாவுக்கு குற்றம் உடம்பால், உடம்புக்கு வர குற்றம் பசியால், பசிக்கு வர குற்றம் பசி இயற்கை. பசி சாப்பிட்றான், பசிக்கு இயற்கை உணவு சாப்பிட்றான். சாப்பிடும்போது சத்து அசத்தை பிரிக்கும், உள் கருவிகரங்கள் சத்து அசத்தை பிரிக்கும், அசத்தை மழைச்சாலத்தை வெளியே தள்ளும், சத்தை நாடி நம்பரும் முறுக்கேற்றும். அப்போ 72,000 நாடி நபர்கள் முறுக்கேறும், உரமேறும். அதுக்கு உரமேறின நினைச்சு என்ன ஏற்படும், அது மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட புலன்களை இயக்க செய்யும். அப்போ பசிக்கு உணவு தந்தால்தான் உடம்பு நல்லா இருக்கு, இல்லைன்னா உடம்பு கெட்டு போகும். இப்போ பசி உணவு தந்தான், உள் கருவி கண்கள் அது என்ன செய்தது, ஜீரணம் செய்தது, அசுத்தத்தை அழுக்க நீக்கியது, மலைச்சலத்தை தள்ளியது, உடம்புல 72 நாடி நபருக்கு முறுக்கேற்றியது, உரமேற்றியது. அந்த உரமேற்றியதால் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற புலன்களை, மெய் என்பது உடம்பு, வாய் என்பது வாய், மெய் வாய் கண் மூக்கு செவி, பொறி 5, இந்த பொறிகளை இயக்கச் செய்யும். பசி அடங்கினா தான் இயக்கச் செய்யும். அப்போ பொறிகளை இயக்கச்சுனா புலன். இப்போ கண்ணால் பார், கண் என்பது பொறி, கண்ணால் பார்த்து ஒன்று புரிந்தால் புலன். காது என்பது பொறி, காதால் கேட்டு ஒன்று அறிந்து கொண்டால் புலன். மூக்கு என்பது வாசனை, மூக்கு வந்து மல்லிகைப்பூ சொன்னிட்டு மல்லிகைப்பூ மகளம்பூ மறிக்கொந்து என்று அறிகின்ற வாசனை. நாவு சுவை அறியது. இப்போ நாவின் தன்மை, இப்போ நாக்கில் எந்த பொருள் வைத்தாலும் சுவை தெரியும், கசப்பு இருந்தாலும் இனிப்பதாலும் சரி. அப்போ நாக்கு வாய் என்பது ஒரு பொறி, அது ஒரு பொருள் ஒரு சுவை உள்ள பொருள் வைத்தால் என்னென்ன பொருள் என்ன பிரிக்கும், தேன் எங்கும், இது வேப்ப எண்ணெய் எங்கும், இது அதிர்சங்கம், இது அல்வா என்று சொல்லும். எல்லாவற்றையும் இனம் பிரித்து காட்டும் வல்லமை இந்த நாக்கு உண்டு. அதை பற்றி அறியக்கூடிய அறிவு. அப்போ நாக்கு பற்றி அறிந்தால் அது புலன். கண்கள் பார்க்கின்றன, கண்களை பார்த்தால் இது இன்னன்னு பேர், இவர் ஆறுமுகம், அவர் அருணாச்சலம், இது வெங்கடாச்சலம், வேதாசலம். அப்போ அவர் பார்க்கின்ற பொருளை மனசு என்ன செய்யும், அது என்ன பிரித்து காட்டும். அப்போ கண் இருந்தால் தானே ஒரு பொருளை பார்க்கலாம். அப்போ கண்ணால் பார்ப்பது கண் என்பது பொறி, கண்ணால் பார்த்து ஒன்று அறிந்துவது புலன். அப்போ பொறி 5 புலன் 5, இதை பற்றி சிந்திக்கிற கருவிகள் இருக்கு 4, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட இந்த புலன்களும் பொறி 5 புலன் 5 இந்த 10 பேர் இந்த 5 பேர் சேகரிக்கிற விஷயத்தை மனம் சிந்திக்கும், புத்தி விசாரிக்கும், சித்தம் செய்யலாமா வேண்டாம் முடிவெடுக்கும், அகங்காரம் செய்தே முடிக்கும். இந்த 14 கருவிகளும் பசியால் வந்தது, பசிக்கு உணவு தந்தால் தான், இல்லாண்டால் அத்தனை கருவிகளும் அண்ணன் ஒடியினால் 5 ஒடியும் போவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.